வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் நமது உயர் ஊழல் டிஎன்பிஎஸ் அகாடமி சேனலில் இந்த பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் ஃபோர்க்குண்டான கொஸ்டின் தான் எனக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த டெஸ்ட் ஃபோர் கொஸ்டின்க்கு உங்களுக்கு ரெண்டு லெசன் கொடுத்துருப்போம் எக்கனாமிக்ஸில் நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டூ லெசன்ஸ் கொடுத்துருப்போம் தொலைநோக்கு அலைவீடு மற்றும் நிலைத்தன்மை இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு இந்த ரெண்டு லெசனுக்கும் சேர்ந்து தான் இப்போ கொஷின் வந்து நீங்கள் அர்டன் பண்ண போகிறீங்க ஓகேங்களா பேப்பர் பேனை ரெடியாக வச்சுக்கோங்க நான் கொஷின் ஓசிக்கிறேன் நீங்கள் ஆன்சர் எழுதுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் An அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் இரண்டாம் கேள்வி பொருளாதார முன்னேற்றத்தின் முதன்மை குறியீடுகள் எவை பொருளாதார முன்னேற்றத்தின் முதன்மை குறியீடுகள் எவை மூன்றாவது கேள்வி குறைந்த நடுத்தர வருவாய் கொண்ட வருமானம் அமெரிக்க டாலரில் கூறுக குறைந்த நடுத்தர வருவாய் கொண்ட வருமானம் எவ்வளவு என்று அமெரிக்க டாலரில் கூறுக நான்காம் கேள்வி பொறுத்துக வனப்பாதுகாப்புச் சட்டம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் சட்டம் சுற்றுச்சூழல் சட்டம் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் பல்லுயிர்மைகளை பாதுகாத்தல் சட்டம் இந்த நாளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இயர் அப்படின்னு கரெக்டாக வந்து பொறுத்துங்க ஓகேங்களா ஐந்தாவது கேள்வி போகலாமா ஓராண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஓராண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆறாவது கேள்வி எந்த சட்டம் அனைத்து வகையான ஆறுகள் ஏரிகள் குளங்களை மீட்டு பராமரித்தலை குறிக்கும் எந்த சட்டம் அனைத்து வகையான ஆறுகள் ஏரிகள் குளங்களை மீட்டு பராமரித்தல் சட்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஏழாவது கேள்வி தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவு எது தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவு எது எட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் புதுப்பிக்கத்தக்க வளங்களுக்கு பொருந்தாதது எது கீழ்கண்டவற்றில் புதுப்பிக்கத்தக்க வளங்களுக்கு பொருந்தாதது எது சூரிய சக்தி காற்று சக்தி டீசல் மரம் காகிதம் இந்த ஐதெல்லாம் எது பொருந்தாததுன்னு எழுதுங்க ஒன்பதாவது கேள்வி தலா வருமானம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது தலா வருமானம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது பத்தாவது கேள்வி எது சூரிய ஒளியை மின்சக்தியாக மாற்ற சூரிய ஒளியை வேறு வினைக்கு உட்படுத்தி ஆற்றலாக மாற்றுகிறது எது சூரிய ஒளியை மின்சக்தியாக மாற்ற சூரிய ஒளியை வேறு வினைக்கு உட்படுத்தி ஆற்றலாக மாற்றுகிறது பதினோராவது கேள்வி உயர் நடுத்தர வருவாய் தலா வருமானம் அமெரிக்க டாலரில் எவ்வளவு உயர் நடுத்தர வருவாய் தலா வருமானம் அமெரிக்க டாலரில் எவ்வளவு பன்னிரெண்டாவது கேள்வி வாங்கும் திறன் அடிப்படையில் முதல் மூன்று இடத்தை பிடித்த நாடுகள் எவை வாங்கும் திறன் அடிப்படையில் முதல் மூன்று இடங்களில் உள்ள நாடுகள் எவை பதிமூன்றாம் கேள்வி மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் எங்கு அமைந்துள்ளது மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் எங்கு அமைந்துள்ளது பதினாலாவது கேள்வி மனிதனின் உடல் திறன் மனதிறன் மற்றும் சுகாதார திறன்களை கல்வி மருத்துவம் மற்றும் பயிற்சியின் மூலம் மேம்படுத்துவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது மனிதனின் உடல் திறன் மனத்திறன் மற்றும் திறன்களை கல்வி மருத்துவம் மற்றும் பயிற்சியின் மூலம் மேம்படுத்துவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது பதினைந்தாவது கேள்வி தமிழ்நாட்டில் கல்வியறிவு வீதம் தென் மாநிலங்கள் எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் கல்வியறிவு வீதம் தென் மாநிலங்களில் எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது பதினாறாவது கேள்வி மனிதவள மேம்பாட்டு குறியீடு எண் எண் என்றால் என்ன மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு எண் என்றால் என்ன பதினேழாவது கேள்வி கீழ்கண்ட வகைகளில் புதுப்பிக்க இயலாத வளங்களுக்கு பொருந்தாதது எது கீழ்கண்டவைகளில் புதுப்பிக்க இயலாத வளங்களுக்கு பொருந்தாதது எது உலோகங்கள் கண்ணாடி நீர் புதைப்படிவ எரிபொருட்கள் இயற்கை எரிவாயு பதினெட்டாவது கேள்வி தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளதா இல்லையா தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளதா இல்லையா அது எவ்வளவு பத்தொன்பதாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்று அதனால் நிறுவப்பட்ட அமைப்புகளின் மூலம் பெற்ற மின் திறன் எவ்வளவு ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றில் தமிழகத்தில் நிறுவப்பட்ட அமைப்புகளின் மூலம் பெற்ற மின் திறன் எவ்வளவு இருபதாவது கேள்வி இந்தியாவில் உயர்கல்வி சேர்க்கையில் அதிக இடம் அதிக எண்ணிக்கையில் இடம்பெறக்கூடிய மாநிலம் எது இந்தியாவில் உயர்கல்வி சேர்க்கையில் அதிக எண்ணிக்கையில் இடம்பெறக்கூடிய மாநிலம் எது இருபத்தி ஓராவது கேள்வி பொறுத்துக தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் இந்தியாவின் கல்வியறிவு விகிதம் பாலின விகிதம் தமிழ்நாடு உயர்கல்வி சேர்க்கை தமிழ்நாடு இந்த நாளுக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிற கரெக்டாக பொருத்திடுங்க மாற்றி மாற்றி இந்த அலைனாயிருக்கும் நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணிடுங்க இருபத்தி ரெண்டாவது கேள்வி அதிக அளவில் சூரிய மின்தகடு அமைப்பு கொண்ட மாநிலம் எது அதிக அளவில் சூரிய மின்தகடு அமைப்பு கொண்ட மாநிலம் எது இருபத்தி மூன்றாம் கேள்வி காடுகள் ஏரிகள் ஆறுகள் மற்றும் காட்டு உயிர்கள் மற்றும் இயற்கை சூழலை பேணவும் மேம்படுத்தவும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கவும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் கடமைப்பட்டுள்ளனர் என கூறக்கூடிய இந்திய அரசியலமைப்பின் பிரிவு எது இருபத்தி நாலாவது கேள்வி உணவு உடை இருப்பிடம் ஆகிய அடிப்படை தேவைகளுள் எதை சேர்க்க வேண்டியது கட்டாயமாக உள்ளது உணவு உடை இருப்பிடம் ஆகிய அடிப்படை தேவைகளுள் எதை சேர்க்க வேண்டியது கட்டாயமாக உள்ளது இருபத்தி ஐந்தாவது கேள்வி சேவை நோக்கம் கொண்ட துறை எது லாப நோக்கம் கொண்ட துறை எது சேவை நோக்கம் கொண்ட துறை எது லாப நோக்கம் கொண்ட துறை எது இருபத்தி ஆறாவது கேள்வி சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்த கில்பர்ட் ஸ்லேட்டர் என்பவர் முதன் முதலில் தனது மாணவர்களுடன் கல ஆய்வு செய்வதற்காக எந்த கிராமத்திற்கு எந்த ஆண்டு சென்றார் இருபத்தி ஏழாவது கேள்வி பின்வரும் பொதுத்துறை நிறுவனங்களில் தவறானது எது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் இந்திய உருக்கு ஆணையம் டாடா இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை கேள்வி நாட்டு மக்களில் வேலையில் இருப்போரும் கூடவே வேலை செய்யும் திறன் பெற்ற நபர்களும் டேஸ் என்று அழைக்கப்படுவர் நாட்டு மக்களில் வேலையில் இருப்போரும் கூடவே வேலை செய்யும் திறன் பெற்ற நபர்களும் டேஸ் என்று அழைக்கப்படுவர் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பொருளியல் வருவாய் ஈட்டும் துறைகள் எத்தனை வகைப்படும் அவையாவை பொருளியல் வருவாய் ஈட்டும் துறைகள் எத்தனை வகைப்படும் அவையாவை விவசாயம் காடுகள் சுரங்கம் மீன் வளர்ப்பு ஆகிய அடிப்படை உற்பத்தி தொழில்கள் எந்த துறைக்கு உதாரணம் விவசாயம் காடுகள் சுரங்கம் மீன் வளர்ப்பு ஆகிய அடிப்படை உற்பத்தி தொழில்கள் எந்த துறைக்கு உதாரணம் முப்பத்தி ஓராவது கேள்வி தற்கால வேலைவாய்ப்பு போக்குகள் பற்றி சரியான கூற்றை கண்டுபிடி தற்கால வேலைவாய்ப்பு போக்குகள் பற்றி சரியான கூற்றை கண்டுபிடி கூற்று ஒன்று அதிகரித்து வரும் சுய வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் ஆனால் பகுதி நேர வேலைவாய்ப்பில் ஒரு வளர்ச்சி குறைந்து வருகிறது கூற்று இரண்டு ஒரு சில நிரந்தர ஊழியர்களை பயன்படுத்துதல் மற்றும் குறுகிய கால ஒப்பந்த பணிகளை தருவது இதுல எது சரி அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகேவா முப்பத்தி இரண்டாவது கேள்வி இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் உழைப்பாளர் குழு பெரும்பகுதி எந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளது இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் உழைப்பாளர் குழு பெரும் பகுதி எந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளது முப்பத்தி மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி எட்டின் கணக்கெடுப்பின்படி இருவேல் பட்டுவில் இருந்த விவசாயம் அல்லாத தொழிலாளர்கள் எத்தனை சதவீதம் இரண்டாயிரத்தி எட்டின் கணக்கெடுப்பின்படி இருவேல் பட்டுவில் இருந்த விவசாயம் அல்லாத தொழிலாளர்கள் எத்தனை சதவீதம் முப்பத்தி நாலாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டுகளில் தொடங்கி கடந்த பத்து நான்கு ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி எவ்வளவு உயர்ந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூன்றாம் ஆண்டுகளில் தொடங்கி கடந்த பத்து நான்கு ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி எவ்வளவு உயர்ந்துள்ளது முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ஸ்லேட்டர் கிராமம் என்று அழைக்கப்படும் கிராமம் எது ஸ்லேட்டர் கிராமம் என்று அழைக்கப்படும் கிராமம் எது முப்பத்தி ஆறாவது கேள்வி இந்திய இடைக்கால வரலாற்று காலத்தில் வேலைவாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார் இந்திய இடைக்கால வரலாற்று காலத்தில் வேலைவாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார் அரசாங்கத்தில் பதிவு பெறாத நிறுவனங்கள் எந்த வகை துறைகள் அரசாங்கத்தில் பதிவு பெறாத நிறுவனங்கள் எந்த வகை துறைகளைச் சாரும் முப்பத்தி எட்டாவது கேள்வி கீழ்காணும் தனியார் துறை நிறுவனங்களில் பொருந்தாதது எது டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் பாரத தொலைபேசி நிறுவனம் அசோக் லெலாண்ட் இந்த மூணு தனியார் துறைகளில் எது பொருந்தாதது அப்படின்னு கண்டுபிடிங்க முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளுக்கு உதாரணம் தருக ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளுக்கு உதாரணம் தருக நாற்பதாவது கேள்வி கடைசி கேள்வி அனல் மின் நிலையம் அதிக அளவிலான டேஸை வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது அனல் மின் நிலையம் அதிக அளவிலான டேஸை வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் கார்பன் டை ஆக்சைடு இதில் எது சரி அப்படின்றத எழுதுங்க ஓகேவா ஸோ இந்த லெசனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு லெசன்க்கு சேர்த்து மொத்தம் நாற்பது கொஷின்ஸ் இம்பார்டன்ட் கொஷின் நம்ம டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் டெஸ்ட் நல்லபடியாக எழுதுங்க ஆல் த பெஸ்ட் அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்கில் சந்திக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ನನ್ರಿ